ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வ்ளாக் வந்து மார்னிங்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்து காலையிலே இந்த குட்டி எந்திரிச்சு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. மகி என்ன பண்ணுங்க? சரி, ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்லு. ஹாய் சொல்லிரு. ஓகே, அவ ரெடி. இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பூரியும் கிழங்கும் பண்ண போகிறேன். ஸோ அது நான் ஏற்கனவே போடலை, அதனால அதை வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னடா நானாவா? ஸோ மாவு பிசைஞ்சாச்சு, இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். ஓகேயா? என்ன வேணும்? நானா எங்கே இருக்கு? நீ தான் சொல்ல போறியா? நீ சொல்ல போறியோ? உனக்கு நீ தான் வ்ளாக் பண்ண போறியோ? நீ ஒன்றும் பண்ணாண்டாம். ஆ, நீ ஒன்றும் பண்ணாண்டாம். சரி, மகி தான் வ்ளாக் பண்ண போறா. மகிதா கேட்டாச்சு. ஆ சரி, நம்ம குக் பண்ணிட்டு பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துடலாம். மகி குட்டி, என்ன வேணும்டா? இங்கே நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு மூணு உருளைக்கிழங்கை கட் பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன். அழக்கூடாது மகிமா, அம்மா வாரையர். ஸோ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஸோ ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். மகி கையில் ஒரு சப்பாத்தி மாவையும் கொடுத்துட்டு முட்டையும் கொடுத்துட்டேன். அவள் இருந்து வெறிவிட்டுருக்கட்டும். ஸோ இதில் வந்து நம்ம சீசனிங்குள்ள இதெல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பருப்பு, கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பு, இந்த ரெண்டும் போட்டு அது கொஞ்சம் இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். என்னடா ஃப்ரை ஆனோன்னா ஒரு 30 seconds ஆகும். ஸோ மேக்ஸ் அங்கே இருந்துட்டு பார்த்துட்டே இருக்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னு. இங்கே ஒரு குயில் இருந்து அழகாக கத்திட்டே இருந்துச்சு, கூ கூன்னு. அது இப்போ காணும், வந்தால் காணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். ஸோ இது கூட கொஞ்சோண்டு சோம்பும் ஜீரகமும் நான் போடுவேன். அதுக்கப்புறம் காயப்பொடி. காயப்பொடி போட்டோன்னா கருவேப்பிலை போட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூடயே வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் உப்பு போடுறேன், அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கும். அதனால் ஸோ உப்பு போட்டாச்சா? இனி இதை மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லிட்டு, அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, நான் இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவேன். இதுக்குள்ளே லிட்டு இருக்கலாம், லிட்டை வச்சு மூடி வச்சிடலாம். மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ அந்த வெங்காயம் வந்து தண்ணி விட்டு அது வந்து சாஃப்டாகிட்டு வதங்கும், ப்ரௌன் ஆகக்கூடாது இந்த ரெசிபிக்கு. அதுக்கடையில் நான் இந்த உருளைக்கிழங்கை வந்து மசிச்சிட போகிறேன். ஸோ மசிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கை மசித்து வச்சாச்சு. வெங்காயத்தை அப்பப்போ இடையில இடையில கிளறி விடுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா அந்த வெங்காயம் வந்து அப்படியே சாஃப்ட் ஆகுதுல்ல? அது வந்து குருமா, அந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம்ல பூரி கூட, அந்த கிரேவிக்கு வந்து இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய, சாஃப்டாக குக் ஆகிருக்கிற வெங்காயம் வந்து நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் மாதிரி ஒன்று கொடுக்கும். அதனால தான் நான் இப்போ மூடி போட்டு குக் பண்ணுறது. ஸோ இது குக் ஆகட்டும். என்ன உனக்கு போட்டாச்சு? அம்மா உனக்கு சுட்டு தரேன், சரியா? நீ போடணுமா? சரி, உனக்கு பால் தரவா? இந்தா அடுத்த பார்த்தீங்களா, நல்ல அடம் அடம் பிடிப்பா மகி. சரி, அவளுக்கு ரெண்டெல்லாம் போட்டிருக்கேன். அது கடகரான்னு சுட்டுட்டு இங்கே பேனில் வந்து ஆயில் வச்சாச்சு. ஸோ அது பொறிச்சிட்டு காணிக்கிறேன். பூரிய சுட்டுருவோமா? சுட்டுருவோமா பூரிய? இது யாருக்கு? பாப்பாக்கு. இப்போ நம்ம இங்கே பூரி சுட போகிறோம் மகி பாப்பாக்கு. உனக்குதான் உனக்குதான் உனக்குதான். ஓகே, ஆயில் இன்னும் கொஞ்சம் ஹாட் ஆகலை.
மைகிக்கு வந்து பூரி போட்டாச்சு. வார வார வார, ஃபஸ்ட்டு பூரி பஃப் ஆகலை. ஓகே, ஆயில் இன்னும் ஹாட் ஆகலை. ஹாட் ஆனவன போடும்போது நல்ல சூடாக இருக்கணும் என்ன, அப்போ தான் வந்து பஃப் ஆகும். இப்போ எடுத்துடலாம் இதை. ஸோ இப்போ வந்து இந்த ஆனியனை பாருங்கள், அப்படி சாஃப்டாக நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து மஞ்சப்பொடி, ஸோ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு வரேன்டா வரேன். இதை வந்து ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மஞ்சப்பொடியோட ரா டேஸ்ட் வந்து போகணும், அதுக்கு வேண்டி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை நான் வந்து ஒரு 1 மினிட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து தேவைக்கு தக்கன அந்த மசாலா கறி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ போட்டோன்னே அது வந்து அவ்வளோ தண்ணியும் உறிஞ்சிடும். அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேயா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரைபாய்டு வந்து ரொம்ப சின்னது, அதனால் உங்களுக்கு உள்ளது அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்தாச்சு. இது வந்து நல்லா திக்காயாச்சு. இதில் வந்து நீங்கள் வேணும்னா பட்டாணி போட்டுக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக வந்து கடலை மாவு இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னு வைங்களேன். நிறைய பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு கடலை மாவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து விடலாம். விட்டோன்னா ஹோட்டல்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த வரேன்டா, நான் உங்களுக்கு அந்த வெர்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். நான் இன்னைக்கு வந்து வேணுமா நான் கொண்டு வரேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த சிம்பிள் வெர்ஷன் தான் காணிக்கிறேன். இனி நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வெர்ஷனில் கடலை மாவு விட்டு காணிக்கிறேன். கடலை மாவு உருளைக்கிழங்கு கறி. இப்போ வந்து நம்ம இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். மைகி குட்டி வந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கா, ஒரு பூரி சாப்பிட போகிறா, அப்படி தானே? இப்போ இன்னொன்று போட்டு தரேம்மா. ஸோ இந்த இதை ஹீட்டு ஹையில் வச்சுட்டு இன்னொரு பூரி போட்டுடலாம். இது பஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பூரி எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். தொடாத இதை பாப்பா, தொடாத, ஆறட்டும், நான் வரேன். இல்லை இல்லை, தொடக்கூடாது, அம்மா எடுத்துறேன். அம்மா பிச்சு போடுறேன். ஸோ கிழங்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு பாருங்கள். கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து பூரியை பிச்சு வச்சு சாப்பிட்றது தக்கன. ஓகேயா, இதில் எங்கள் கொத்தமல்லி கீரை இருந்தால் அது கூட போட்டுக்கலாம், பட் என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு 12 பூரிக்கிட்ட போட்டேன். ஸோ இதை வந்து மகி குட்டி சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு இனி தேவைன்னா மாவு இங்கே இருக்குது, நீ 2வது போடணும். வர வர ஒவ்வொராளும் வர வர போட்டு கொடுக்கணும். என்னம்மா எது, மாவா? இந்தா அவளுக்கு ஒரு மாவு வேணுமா. இந்தா காலையில் எழுந்திரிச்சு இப்படி தாங்க என்னை விட்டுட்டு போக மாட்டா, இங்கேயே இருப்பா. ஓகே, இது ஆயில் ஹாட் ஆகிடுச்சு. நான் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிட போறேன். சூப்பராக உப்பிடுச்சு. இந்த பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த ஆயில் டெம்பரேச்சர் தான் கரெக்டாக இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ இந்த மாவு பிசைகிறது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சதுனால வீடியோ எடுக்க முடில. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து எப்படி பிசையணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ நான் இங்கே எல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், பூரி அண்ட் கிழங்கு.
ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆச்சி வந்தாச்சு, அவங்க ஆச்சி வீட்டிலேருந்து. அவள் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா. நாங்கள் கார்டனில் ரோஸ் எல்லாம் வாங்கினதை அவள் பார்க்கல. போ அதான் பார்க்க போகிறாக்கா. அண்ணா அங்கே இருக்கும் பாருவான். சரி அந்த சார் என்ன இருக்கு இந்த ஓரத்தில் இருக்கு பாரு. அவள் போய் செடியெல்லாம் பார்க்க போகிறான். மகா பத்தியா உனக்கு வேண்டி வாங்கினேன். என்னடா மேக்ஸ் இது கிட்ட வராது, அது தள்ளிதானே கட்டி போட்டிருக்கோம். தொடாத மகிமா முள்ளு இருக்கும். நல்லா இருக்கா? உனக்கு ஒவ்வொரு கலர்லயும் வாங்கியிருப்பார். எல்லோவா இங்க பாரு, பிங்க்கு அந்த ரெட் ரோஸ் இருக்கு பாரு, ஒயிட் ரோஸு, எல்லா கலர்லையும் உனக்கு ரோஸ் வாங்கியிருக்கு. அது டார்க் ரெட்டு, இது எல்லோ, இன்னும் ஒயிட் இருக்கு பார், அண்ணா இருக்கு பார். கிட்ட போய் பார், கிட்ட போய் பார். நீ ஏன் செருப்பு போடாமல் வந்திருக்க மைக்கி? பத்தியா அதுவும் ரோஸ், அது ரோஸ் இல்லை, அது வந்து மல்லி, மல்லிப்பூ, மல்லிப்பூ இல்லையே, செம்பருத்தி, செம்பருத்தி. இது உனக்கு மல்லிப்பூ வரும். எல்லாம் உனக்கு தான் வாங்கியிருக்கு. ஜாலியா மகிமா, குட்டிமா குட்டிமா தொடாத, எங்க வா முள்ளு இருக்கும். ஓ தலை கனி, மகாக்கு தலையில ரோஸ் வச்சிருக்கோம். குனி, நானும் அப்பாவும் அன்னைக்கு ஒரு கடைக்கு போய் வாங்கணும். இங்க வா உனக்கு இன்னொன்னு காஞ்சி தரேன், தள்ளிக்கோங்க. அப்படியா இது ஃபுல்லாமே வெஜிடபிள்ஸ். இது பாரு லெமன் இருக்கு பாரு, பத்தியா லெமனு, வெண்டைக்காய் போட்டிருக்கு, கத்திரிக்காய் போட்டிருக்கு. இனி வளரும் சரியா, வளர்ந்தோடனே பறிச்சிட்டுவா. இதில் ஃபுல்லாக கீரை. ஸோ அந்த கீரையை பாருங்க, குட்டி குட்டியாக செடி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி இது பெருசாகும், அது பெரிய மரம். அப்பா அப்பா இப்படி வச்சுட்டான், நீட்டா இருக்கலாம். எனக்கு தோணல, அப்பா தான் பண்ணான். அப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க மழை செம்மையா கருத்துருக்கு எங்க ஊர்ல. காலையில் பயங்கர வெக்க, பயங்கர சூடு. இப்போ வந்து இடி இடிச்சிட்டே இருக்குது, ஆனால் மழை இன்னும் காணும். ஸோ மழை பெய்யுதான்னு பார்ப்போம். இன்றைக்கி நல்ல கருத்து போய் இருக்கு பாருங்க, இடி நல்லா இடிக்குது. கிளைமேட்டும் நல்ல கூலான மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் கருத்து இருக்கிறதுனால காற்று நல்லா அடிச்சு காலையிலலாம் அப்படி கிச்சனில் நிற்கவே முடியல, பூரி சுட்டுட்ருக்கேன் அப்படி வேர்த்து ஊற்றிட்டே இருந்து. இப்போ கொஞ்சம் காற்றுலாம் அடித்து நல்லா கூலான மாதிரி இருக்குது. ஸோ நீ மழை ஜோன்னு ஒன்று பெஞ்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கள் ஏரியா கொஞ்சம் கூலாகிடும். சரியான டைம் இது, எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் கிச்சன், எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு கருத்து போயிருக்கு. ஆனால் இன்னும் மழையை தான் காணும். மழை வந்தோடனே நான் வீடியோ எடுக்கிறேன்னா மழைக்கு வேண்டி தான் வெயிட்டிங். ஸோ சதீஷ் வந்து ஃப்ரீயாட்டு கழுவி தருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்டி எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே விட்டாங்க. உள்ளே இருந்தது வெயில்னால உள்ளே விட்டுருந்தோம் ஹீட்டாக இருக்குன்னு. ஸோ காரு பைக் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டாங்க, மழை கழுவி தரும்னு. ஏ ஓ சரி 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 மஹி, என்னம்மா மழை பெய்ய போகுது பாரு. ஃப்ரீ சர்வீஸ், மழை வரணும். நீ எல்லாம் விட்டாச்சு, கருத்து இருக்கான பெஞ்ச பாடு இல்லை. இன்னும் மழை மட்டும் பெய்யலன்னு ஏன் உனக்கு பல்பு? ஒரு வழியா மழை வந்துருச்சு.
சும்மாலாம் வந்து சதீஷ் வந்து புத்திசாலித்தனம் மட்டும் கொண்டு போய் அங்கே விட்டதுனால நீட்டாக எல்லாமே இதாயிரும். கொஞ்சம் இது ஏரியாவும் கூல் ஆகிடும். சரியான சூடாக இருந்துச்சு. ஸோ நல்ல பெய்யட்டும். ஆ என்ன வேணும்? கிளீனரா? இப்போ கிளாத்தா ஸ்பிரந்திதா? நான் எடுத்தேன். சதீஷ் வந்து வண்டியெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்காங்க. நானும் உட்கார் இவ்வளோ உட்கார் மெக்கி உட்கார் வா உட்கார். ஸோ இங்கே ரெண்டு குட்டீஸும் உட்காந்து மலையை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் மகா மகி மூணு பேரும் இங்கே உட்காந்து மலையை பார்த்துட்டு இருக்கோம். என்னடுமா நீ ஒன்றும் எடுக்காண்டாம். ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டா மூஞ்சி எடுத்துருக்கு. மலையை மலையை என்னம்மா எப்படிமா சவுண்டு கேக்கு டும் டும். மின்னல்லாம் வெட்டுது, மின்னல் வெட்டுது, இடி வெட்டுது. சரியான மழை. கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி மழை பெய்யுதுன்னு. ஆமா மரத்துக்கெல்லாம் ஒரே ஜாலி தான். கிட்டியா சம்மர்லாம் சூடா இருந்திருக்கும். மழை பெஞ்சோட ஜாலியா எல்லாம் சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு. உனக்கும் ஜாலியா இருக்கா? சரி உள்ள போமா? வேண்டாம்மா. மகா வந்து அது கொடை வாங்க வாங்க வா. உனக்கு ஒரு கொடை தான். இங்க பாருங்க ரெண்டும் கொடை எடுத்துட்டு போறது பாருங்க. மகா ஃபர்ஸ்ட் கொடை எடுத்துட்டு போனா அதை பார்த்துட்டு மகி. ஹாய் மகி. ஹாய் குட்டீஸுக்கு பயங்கர ஜாலி. மழை பெஞ்சது திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. பார்த்து பார்த்து சதீஷும் மகாவும் மலையில் ஆட்டம் போடுறது பாருங்க. அப்பாவும் பிள்ளையும் நல்லா நனைகிறாங்க. மகா எப்படி இருக்கு? இடியுடன் கூடிய மலை. அங்க பைப்ல தண்ணி பாது. இந்த ஏரியாவே அப்படியே கழுவி விட்டுறாங்க. போய் நில்லு போ. மேக்ஸும் சதீஷும் ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க. மேக்ஸ் என்னம்மா? ஐயே ஈரம். போ 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 அங்க போ. போய் குளி போ. போய் மலையில குளி போ. நீ கூப்பிடு. டே நீ கூப்பிடு. ஏய் அதே மாதிரி பண்ணு. வலிக்குது இருக்கு நல்லா. எப்படி வலிக்கு பாவம். அது கூட சேர்ந்து நீ விழுந்துடாத. வலுக்குது அதுக்கு. போதும் போதும் அது கால் ஏதாவது ஆயிரம். மேக்ஸ் தண்ணி குடிக்கிறத பாருங்க.
மேக்ஸும் நல்லா கூல் ஆயாச்சு மலையில் நனைஞ்சு. இப்போ ஈவினிங் இந்த குட்டீஸ் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, அதுக்கு வேண்டி லைட்டிங் இருக்காது. விளையாடிட்டு இருக்கீங்களா? ஃப்ளாஷ் போட்டுட்டேன். என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கொடுத்து விட்ட நில்லுடா வரேன், எங்கள் அம்மா கொடுத்து விட்ட ஜவ்வரிசி கேரட் வத்தல் இருக்குல்ல, அதை தான் பொறிச்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ சுத்தமாக லைட்டிங் இல்லாததுனால ஃப்ளாஷ் போட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். கரண்ட்டும் இல்லை, அதனால் டியூப் லைட்டும் போட முடியல, லைட்டும் போட முடியல. ஸோ உங்களுக்கு இந்த வத்தலை ஃப்ரை பண்ணி நொறுக்கு தீனிக்கி கொடுத்துட்ருக்கேன். என்னம்மா ஏய், இது என்னது ஒரே பபுள்ஸ் பபுள்ஸாக பறந்துட்டுருக்கு. ஓகே, புகை இதுலேருந்து வரக்கூடிய புகைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ பாருங்கள், அம்மா கொடுத்து விட்ட வத்தல் வரைச்சாச்சு. இதை தான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்போ கேட்குறாங்க. கிரேப்ஸ் கொடுத்தேன் மகிக்கு, மகா கேட்குறேன். ஸோ வத்தல் வேணும்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணி கொடுத்தா, கடையில் நம்ம வாங்குறத விட வீட்டிலே இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணி, நார்மல் அரிசி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், அதுவும் இது அம்மா செஞ்சு கொடுத்தது, அதை ஃப்ரை பண்ணோன்னா அது ஓரளவுக்கு ஹெல்த்தி தான். ஸோ இதுதான் எங்களோட ஸ்நாக்ஸ். இல்லைடா வரேன், அதுவும் இல்லாமல் காலையில் பூரிக்கு வச்ச எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிட்டேன். இனி இந்த எண்ணெயை வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவேன், இதை இனி ஸ்டோர் பண்ண மாட்டேன். மகி வந்து கிராங்கி ஆயாச்சு, அவளுக்கு இப்போ வத்தல் வேணும் அதனால். சரி வா.